ஏதோ ஒரு கருவாடு சொல்றான், சூடு வெங்கல காரம் புளித்தி கருவாடு, நீ ஏதோ ஒரு கருவாடு என்ன சொல்ற, என்ன ஓனா சொல்லு, கருவாடு சூடு வெங்கல காரம் புளித்தி கருவாடு பாட்டு. இது இப்ப எப்படி கருவாடு போட்டு வைக்கிறாங்க, இதுக்கு எங்க போறது கருவாடு போடுறதுக்கு, தங்க புண்ணியவதி அவனாவது என்ன சொன்ன போடுவீங்க பூண்டு 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 வெள்ள பூண்டு வெள்ள பூண்டு வெள்ள பூண்டு வெள்ள பூண்டு வெள்ள பூண்டு வெள்ள பூண்டு சூடு வெங்காயம் என்னடா நேரா நேரா உள்ள போயிட்டே இருக்கு, யோ 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 வெங்காயம் டேய் கருவாடு மரியாதை உள்ள போயா, என்ன உள்ள போயா, என்ன சொல்லி ஆளுங்க மண்டைய மோர கட்டி பாரு, ஏன் உள்ள போய் நான் பாத்துக்க இருக்கேன், என்ன வேல பாக்க படு அண்ணே, அந்த மைக்கு ஏத்துனே வரிசையா நாட இருக்கு, நீங்க கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணுங்க, சரி யாரோட பாருங்க ஒரு பொம்பளை புள்ள நெஞ்ச பிடிச்சது பாத்துக்கிட்டு நீ தள்ளுறா வெண்ண பேச்சை மட்டும் கேட்கவே மாட்டேன், ஒரு நாலு நாளைக்கு முன்னால சொல்ல நெஞ்ச பிடித்தாலும் வேகமா தள்ளு சங்கத்துல 7500 ரூபா அவதாரம் எனக்கு தேவை, முனியம்மா
முனியம்மாவா? இன்னும் பெரிய லூஜ் முண்டா இருப்பாளோட அவ. நான் தான் சும்மா மாத்தி சொல்லுவாப்ப, இப்ப முனியம்மாங்கிறா. கோபத்தை கலப்பாத, ஒரு மாதிரியான ஆளு. சரி, நான் கொஞ்சம் ரொம்ப மோசமான ஆளு. என்ன பண்ணுவே? நீ என்ன செய்வ? என்ன செய்வ? திரும்பமா ஒன்னு டான்ஜார் எப்படி முண்டாடாவ? முதல்ல அவனுக்கு மொட்டை நாக்கு, அது கெளுத்தி கருவாட. உனக்கு வேற மாதிரி கேட்டிருக்கு. உனக்கு மட்டும் மூளை எங்கதான் இருக்கும்? எங்களுக்கெல்லாம் மூளை மந்தம் ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து போனோம்னு வச்சுக்க, நம்மளும் பேச ஆரம்பிமா. போட்டி போடாத, நான் பொம்பளை பிள்ளை, நான் எப்படி வேணாலும் பூண்டை வித்துருவேன். தலைக்கு ஒரு கோட்டு ஒரு கிலோ கருவாடுனா கூட்டம் என் பக்கம் வரும். என்ன எப்படி சொல்ற? எப்படி திசையா திருப்ப பேசி பாப்பா? ஐயோ, நீ இப்படி சொன்னீங்கன்னா எனக்கு நீ திசையா திருப்ப முடியாது. என்ன செய்வ? தலைக்கு ஒரு பூண்டு என்னது என்ன செய்வேன் முடியல, கிளம்ப வேண்டியது. போறாங்க.
மீட்டிங் மீட்டிங் போற மகளிர் மன்ற கூட்டம். ஏங்க நான் கேட்டா கோச்சுக்க மாட்டீங்க. அம்மா மாமா ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? என்ன கல்யாணம் பண்ணிக்கனா எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்? உங்க குடும்பத்துக்கு உங்க குடும்பத்துக்கு யாரு ஒத்து வராங்களோ அப்படி உள்ள ஆம்பளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். எப்படி சொல்லுங்க. எனக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? பொம்பளைக்கா என்னென்னவோ செய்யறாங்க. நீங்க வேற ஒன்னும் செய்ய வேணாம், நான் சொல்றத மட்டும் நீங்க செஞ்சு என்ன செய்யணும் சொல்லுங்க. இது என்னது? சங்கு. சங்கு இது என்ன? சங்கு அப்படி ஒருவேளை உங்களுக்கு சங்கு ஊத தெரிஞ்சா நான் சங்கு ஊறதுல ஃபேமஸ். நான் சொல்றத கேளுங்க. நீங்க இந்த சங்க ஊதிட்டீங்கனா இந்த மேடையில நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன். இதுக்கு நாலு பேர் சாட்சி. அதுக்கு மெயின் சங்கு ஊதுறதுதான். என்னடா அது சங்குக்கு வந்த சோதனை? இதவே ஊத தெரியல. இதை விட பெரிய சங்கெல்லாம் கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? தலைய வச்சு படுத்துருவேன். ஒரு வாரமா அதுக்கு வேலையே குடுக்கறேன்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. ஊதுங்க. யோ பின்னாடி ஊத கூடாது. அடுப்புல சுடு தண்ணி காய வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க வச்சு தான் ஊதுனே. அதான் அந்த பிள்ளைக்கு தெரியுது வேற புத்தியா வச்சு ஊதணும்னு. முக்கியா நல்லா சரி போயிட்டு போது. ஊரில் என்ன பண்றது? சரி வீட்டுல போய் நான் ட்ரைனிங் கொடுத்துக்கிறேன்.